வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரெட்மி பார்த்தீங்கன்னா சைனாவில் ரெட்மி நோட் 9 ப்ரோ 5G சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீட் 9 அப்படின்ற பேரில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் ரெட்மி நோட் 9 ப்ரோ 5G ஃபுல் ஸ்பெக், என்ன ப்ரைஸில் வரப்போகுது, எப்போ லான்ச் ஆக போகிறது அப்படின்னு எல்லா தகவல் பற்றி வந்து பார்க்குறோம். ரெட்மி நோட் 9 ப்ரோ 5G பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் பிளேலிஸ்ட்டுங்க வந்து ஸ்பாட் ஆயிருக்கு. மீட் 9 அப்படின்ற பேருக்கு வந்து ஸ்பாட் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவில் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீட் 9 அப்படின்ற நேமில் வந்து லான்ச் ஆக போகுது. ரெட்மி நோட் 9 ப்ரோ 5G வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி வந்து புதுசாக இருக்க எல்லா லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பஜெட் ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டுக்கு வந்து கொண்டு வர்றாங்க. ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மீட் 9 5G வந்து பார்த்தீங்கன்னா 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் டைம் ரெட்மியோட பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் 120Hz டிஸ்பிளே வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த ஃபோனில் இது போக வந்து HDR10 சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்னியர் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் வந்து இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைக்குது. மீட் 9 5G இருக்க அடுத்த மேஜர் சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமரா சிஸ்டம். ஃபஸ்ட் டைம் ரெட்மி பார்த்தீங்கன்னா வந்து 108MP கேமரா சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கொண்டு வர்றாங்க. மீட் 9 5G பார்த்தீங்கன்னா வந்து 108MP F/1.8 சாம்சங்கோட பிரைட் HMX2 சென்சர் வந்து கொடுக்குறாங்க. இந்த கேமரா சென்சர் தான் பார்த்தீங்கன்னா வந்து மீயோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்க சென்சர். அதே சென்சரும் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டில் வந்து கொண்டு வருவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் வந்து இது ஒரு சூப்பரான மூவ் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 3 கேமரா கொடுக்குறாங்க. 8MP அல்ட்ராவைட் சென்சர், அப்புறம் 2MP டெப்த், 2MP மேக்ரோ சென்சர் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16MP செல்ஃபி கேமரா வந்து கொடுக்குறாங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் மீட் 9 5G வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவால்காமோட லேட்டஸ்ட் 5G ப்ராசஸர்னா ஸ்னாப்ட்ராகன் 750G வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் வந்து 8nm ஆர்கிடெக்சரில் பில்டான ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர். ஸ்னாப்ட்ராகன் 765G அளவுக்கு வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட் GPU மட்டும் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எது வந்து இந்த ஃபோனில் வந்து நல்ல ப்ராசஸரே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 கான்ஃபிகரேஷன் வரப்போகுது. 6GB ரேம், 128GB ஸ்டோரேஜ், 8GB ரேம், 256GB ஸ்டோரேஜ் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து வரப்போகுது. மீட் 9 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IP53 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க. USB டைப் சி போர்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் வந்து இருக்க போது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து உங்களுக்கு பவர் பட்டனில் மவுண்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் மீட் 9 5G பார்த்தீங்கன்னா வந்து மீட்டர் ஆண்ட்ராய்டன் மேலே வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஆட்ஸ் இருக்கும். பட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. ஆட்ஸ் வந்து மீயில் வந்து கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பேட்டரி பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் வந்து ஒரு சின்ன டவுன் கிரேட் தான் சொல்லணும். ரெட்மி நோட் 9 ப்ரோலேயே வந்து 5000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோனில் 4820mAh வந்து கொடுத்துருக்காங்க. 120Hz டிஸ்பிளே வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி சைடு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் வந்து பேட்டரி ஏன் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. 5000mAh கொடுத்தாலே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மீட் 9 5G வந்து பார்த்தீங்கன்னா வந்து 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. 1 hour பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ரெட்மி சைட்லேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெக்ஸும் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லான கேமரா, ப்ராசஸர், அப்புறம் 120Hz டிஸ்பிளே எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்க போகுது. ரெட்மி நோட் 9 ப்ரோ 5G சைனா ப்ரைஸை இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணால் 18,000 கிட்ட வருது. பட் இந்தியாவில் அவ்வளோ கம்மியாக வரும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அரௌண்ட் 20,000-21,000 வந்துச்சுன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு செம்ம 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஃபோன் எந்த ப்ரைஸில் வந்து நல்லாயிருக்கும் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து 1+9 Pro ஃபுல் ஸ்பெக்ஸ் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவுகளுக்கு தான் எனக்கு நன்றி. இதனால் என்னால் அமைக்கும் மீண்டும் கருத்துக்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தமிழ். நன்றி, வணக்கம்.